வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்குக்கடையில் வந்திருக்கக்கூடிய புது வரவா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் இந்த பதிவு. எப்போதுமே ஒருத்தரை வாழ்த்தும் போது வந்து வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தமிழ் பண்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னாலே நம்ம வந்து வீட்டு வாசலில் வாழைமரம் கட்டுறதை வழக்கமாக வச்சுருக்குறோம். ஸோ அந்த வாழைமரம் வந்து இப்போது பித்தளையில் அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு பக்கத்துலேயும் சரி, ஒரு அலங்கார பொருளை உபயோகப்படுத்துறதுக்கும் வசதியாக இப்போ வந்திருக்கு. இந்த வாழைமரம் நம்ம ஆல்ரெடி நம்ம கடைகளில் பார்த்துருப்போம். கற்பக விருட்சம் இருக்குது, அது மாதிரி ஆலமரம் இருக்குது. ரெண்டுமே வந்து கற்பக விருட்சமும் ஆலமரமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 இன்ச்சு உயரத்துக்கு வரைக்கும் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அது நிறையா பேருக்கு நாங்கள் கொடுக்கவும் செஞ்சுருக்குறோம். இதோட ஸ்டார்டிங் உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி 12 இன்ச்சு உயரத்துலேயும் இருக்குது. இந்த வாழைமரத்தை நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த யானை உருளியில் அழகாக வந்து பூவெல்லாம் போட்டு, இப்போ இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு வாழை தோப்புக்கு முன்னாடி அழகாக வந்து யானை கூட்டம் நிற்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுக்கு தோணதை அவசரமாக டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிட்டோம். இதை மாதிரி நம்ம நடுவில் சாமிகளுக்கு நடுவுலையோ அல்லது இந்த மாதிரி உருளிக்கு பக்கத்துலேயோ இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இன்னும் வந்து நம்ம வீட்டையும் சரி, நம்மளோட பூஜை ரூமையும் சரி, ரொம்பவே அழகாக்கும். ஏன்னா நம்மளால் இப்போ எல்லா நாளும் வந்து நம்மளால் வாழைமரம் கட்ட முடியாது அப்படின்னாலும், நம்ம இதை வந்து அழகாக வச்சு அம்மன் பக்கத்தில் நம்ம வீட்டில் வந்து இதை அலங்காரத்துக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வாழை மரத்தை இப்போ கையில் எடுத்து பார்க்கலாம். ரியலாகவே ஒரு வாழைமரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. 5 வாழை இலைகளோடு அழகாக விரிஞ்சு இருக்குது. ஒன்று வந்து அப்படியே விரிஞ்சு வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி மேலே நோக்கி ஒரு வாழை இலை இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த குருத்து இலைன்னு சொல்லுவோம், அந்த இலை எல்லாமே அடுத்தடுத்து அழகாக அப்படி கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 10 இன்ச்சு உயரம், நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 600 கிராம் 700 கிராம் வெயிட்டுக்கிட்ட இது வருது. இப்போ பார்த்துட்டுருக்கிறது 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வாழை மரம். இதுலேயும் 5 லீஃப் இருக்குது. நடுவில் வந்து அழகாக குருத்து ஓலைகள் வந்து அப்படியே விரிஞ்சு வர்றதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம வசதியாக நிப்பாட்டிக்கிற மாதிரி ஸ்டாண்டோடு வருது. நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணணும்னு நினச்சா கூட இதை வந்து ஈஸியாக நம்மளால் வாஷ் பண்ண முடியும். இந்த உருளியுமே வந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து வர ஆரம்பித்தது. இந்த உருளியை வந்து நம்மளோட கஸ்டமர் வாங்கிட்டு போய் அதை வீட்டில் அழகாக பூ போட்டு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதையும் நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதை பார்த்தே நிறைய பேர் வந்து வாங்கினீங்க. இப்போது இந்த உருளியில் எல்லோ ஆன்டிக்லையும் பிளாக் ஆன்டிக்கில் ரெண்டுலேயுமே இப்போ அவைலபிள் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோக்கு மேலே வரும். நல்ல வெயிட்டு தான். ஏன்னா யானை மேலே உருளி, அந்த சலங்க எல்லாமே இருக்கிறது வந்து இது ஒரு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த வாழை மரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கு இந்த பதிவுலையே கொடுத்துருக்குறோம். விளக்குக்கடை.com உங்களுக்கு இந்த வாழை மரம் அவைலபிளில் இருக்குது. 2 சைஸுமே அவைலபிளில் இருக்குது. கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக், ஏன்னா இது வந்து பிராஸில் வந்திருக்கிற புது ஐட்டம். ஸோ அதனால் லிமிட்டடாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.